ஓட்டர் ஐடியை கொண்டு போய் காமிச்சேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இறந்து போனீங்க அதனால் உங்களுக்கு ஓட்டு போட முடியாது அப்படிங்காங்க. அப்போ நான் சொல்ல, இந்த சிலிப்பு இருக்கையில் எப்படி இறந்து போனதாக இருக்க முடியும், எனக்கு அதுக்கு விவரம் தெரியணும். ஆனால் சார் நீங்கள் இறந்ததாக வந்துட்டு அவங்க இன்னொரு இதையும் எடுத்து காமிச்சாங்க. எடுத்து காமிச்சிட்டு இந்த பாருங்கள் இறந்து போனதாக இது இருக்குது, 13 பேரில் நீங்களும் வர ஐயா 13 பேரில் 1000 இருக்கும், அதுக்காக நான் பொறுப்பா, என் மேலே விவரம் தெரியணும், எனக்கு இது யார் போட்டான்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இல்லை நான் சாமானியமாக விட மாட்டேன். ஆனவொடனே அவங்க எல்லோரும் வாரது இது பூத்து ஏஜெண்ட் சம்மதித்தா நாங்கள் போட்டோ விரும்பலாம். பூத்து ஏஜெண்ட் என்ன சொன்னாங்க, எல்லோரும் சார் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆள் சார், இது எப்படி நீங்கள் இது பண்ணலாம், அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள போட சொல்லுங்கள் அப்படின்னு அவர் விவரம் சொல்லிட்டாப்புல. அப்போ அவங்க என்ன சொன்னாரு, அது நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், மேலிடத்துலேருந்து வந்தேன். உடனே சமூகத்தில் எல்லோரும் ஏஜெண்டெல்லாம் நான் கவுன்சிலரு அப்படின்னு அவர் ஃபோன் அடித்தார். உடனே தாசில்தார் விஓ எல்லாம் வந்தாங்க, சார் நீங்கள் எதுக்கு இறந்தாங்க. அப்போ அந்த அம்மா வந்து என்ன கேட்கு, நீங்கள் இறந்து போனதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீல, இதுக்கு என்ன கருதுன்னு. சரி நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ரேகை புரட்ட சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு ஓட்டு போட சொல்லுங்கள், பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. அதான் நான் சொன்னேன், இது பிரச்சனை பண்ணதில்லை, நான் பண்ணலை, நீங்கள் உண்டு பண்ணியிருக்கீங்க, எனக்கு இதுக்கு முடிவு தெரியணும். துவையந்து வாட்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் சார், 5 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன், போன வருஷமும் போட்டுக்கிட்டு இருக்கேன், 5 வருஷத்துக்கு எந்த மன்னதில் எந்த இதில் நேற்று வரைக்கும் கலைஞர் வீடு கொண்டு தந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கீங்கள பிறகு எப்படி எனக்கு ஓட்டு இல்லைன்னு உங்க சொல்லலாம். சிலிப்பு இருக்குது சார், சிலிப்பு இருக்குது, சிலிப்பு வந்து இங்கே வார்டுலேருந்து இல்லை, இது கொடுத்துருக்காங்க. அந்த சிலிப்பே நமக்கு, நம்ம கவர்மெண்ட் சிலிப்பை வந்து நமக்கு நேரடியாக வந்துருக்கு அப்படி இருந்தோம். அப்போ இவங்க எப்படி நமக்கு இறந்ததாக காமிக்கலாம், அது ரொம்ப மன சங்கடப்படுது சார் எனக்கு. இதுவரை ஓட்டலுக்கு யாரும் இந்த மாதிரி கேள்வி ஏன் இந்த மாதிரி எனக்கு நிப்பாட்டினதில், ஏன் வயசு 70 ஆச்சு சார், இது வரைக்கும் ஒருத்தருமே இது வரைக்கும் இந்த கேட்டதும் இல்லை, இந்த மாதிரி நிப்பாட்டினதும் இல்லை. ஆனால் இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து மனநிலை சரியில்லை, எனக்கு இதுக்கு என்னன்னு நீங்கள் தெரிவிக்கணும். போன உடனே ஓட்டு போடக்கூடாது இறந்துட்டீங்கன்னு சொல்கிறான். அப்போ ஆமாம் என்கிட்டயே சொல்கிறாங்க, இதுதாங்க சொல்கிறான், நீங்கள் இறந்ததாக இருக்குது, நீங்கள் எப்படி ஓட்டு போட வந்தீங்கன்னா அப்போ என்ன பேயாக வந்திருக்கேனா, இதுக்கு என்ன சார் அர்த்தம், விவரம் சொல்லுங்க. எப்படின்னா அவங்க நீங்கள் செத்ததாக இருந்தவங்க சர்டிஃபிகேட்டை, அவங்க ஏட்ட சர்டிஃபிகேட்டை காங்குவா, என்னையா அது ஆஸ்பத்திரி சர்டிஃபிகேட் இல்லை, நானும் போக இருக்கேன் அப்படி இருக்கல, எப்படி தெரியும் எனக்கு இது என்னன்னு தெரியணும் கண்டிப்பாக.